வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியோடு முடிகிறதுக்கும், நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே தொடர்ந்து எல்லாமே சக்சஸாக நடக்கிறதுக்கும் ஒரு விபூதி மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிலர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது வெற்றியடைய முடியாமல் தவிப்பாங்கங்க. உதாரணத்துக்கு ஒரு தொழிலை தொடங்குவாங்க, அது பாதியிலே விட்டுட்டு வந்துடுவாங்க. பல பேர் நிறைய இன்டர்வியூக்கு போவாங்க, ஆனால் வேலை கிடைக்கவே கிடைக்காது. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அது பார்த்தா ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காரணத்தினால அது டல்லாக போய் அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுற வேண்டிய நிலைமை ஆகிடும். இப்படி பல விஷயங்கள் நல்லாயிருக்கும், தடை இருந்துகிட்டே தான் இருக்குது. இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து காண ஆன்மீக ரீதியான பல எளிய வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதை யாருமே பயன்படுத்தாதனால அது நிறைய பேருக்கு வந்து அதை சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வழிமுறைகள் இருந்தால் அது கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி அந்த பல வழிமுறைகளில் ஒரு வழிமுறையை இப்போ இந்தி பதிவில் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதை முறையாக செஞ்சிங்கன்னா வாழ்வில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிங்க. இப்போ என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு நெய் விளக்கை ஏற்றி விட்டு அதன் பிறகு விநாயகரை பிடித்து வச்சு அவருக்கு அருகம்புகள் சாத்தி அலங்கரித்து விட்டு தேங்காய், பழம், சக்கரை பொங்கல், கற்கண்டு, விபூதி, சாம்பிராணி, ஊதவத்தி இவைகளுடன் ஒரு தட்டில் விபூதியை பரப்பி வைக்கணுங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு நெய் விளக்கை ஏற்றிருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சி வச்சு அரவகம்புகள் சாத்தி அலங்கரிங்க. அலங்கரிங்க சாத்திட்டு தேங்காய், பழம், சக்கரை பொங்கல், கற்கண்டு, விபூதி, சாம்பிராணி, ஊதவத்தி இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இது எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு ஒரு தட்டில் விபூதியை பரப்பி வைக்கணும். சரிங்களா? அதன் பிறகு முறைப்படி விநாயகர் பூஜை முடித்து விட்டு அந்த உங்களுக்கு விநாயகர் மந்திரங்கள்லாம் முன்னாடி நிறைய கொடுத்துருப்போம், பழைய வீடியோவில் இருக்கலையே, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுதான் சக்தி வாய்ந்த சித்தி கொடுக்க வேண்டிய மந்திரம். அதன் பிறகு முறைப்படி விநாயகர் பூஜை முடிச்சுட்டு கிழக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க. வெத்தில காம்பு அல்லது மலரின் காம்பினால் தட்டில் பரப்பி விபூதியில் பெரிதாக ஓம் என எழுத வேண்டும். ஒரு பெரிய ஓம் அந்த விபூதி தட்டில் எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து சிவாய நம அப்படின்னு எழுதுங்க. அதை எழுதிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது தாங்க காரிய சித்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. என்ன மந்திரம்னா, ஓம் சிவாய நம ஓம், ஓம் சர்வசக்தி ஓம், ஓம் ஓங்கார சக்தி ஓம், ஓம் பிரணவ பொருளே ஓம், ஓம் பஞ்சாட்சரமே ஓம், ஓம் பிரபஞ்ச சக்தியே ஓம், ஓம் சர்வகாரிய சித்தி சக்தியே ஓம், ஓம் சவர்சய சக்தியே ஓம், ஓம் மசினசி அங் மங் சங் ஆதார சக்தியே ஓம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் தினம் 108 முறை கூற வேண்டும். அதன் பிறகு தினமும் ஒரு முறை இந்த மந்திரத்தை கூறிவிட்டு விபூதி பரப்பி தகட்டில் கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு அந்த விபூதியை நெற்றில் பூசிக்கொண்டு எந்த நல்ல காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அன்பர்களே, அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது ஒரு நிதர்சனமான முன்பு. இதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? விதி வழியது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது இந்த உலகில் நடக்க போகிற எல்லா காரியத்தையுமே இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டது தான் என்பது பலருடைய கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு அனுபவ மொழியும் நமது முன்னோர்கள் பழமொழியாக கூறியிருக்காங்க. நமக்கு இதுதான் விதிக்கப்பட்டது அப்படின்னு சோர்வடையாமல் நம்ம மதி என்னும் சிந்தனை திறனை பயன்படுத்தி அந்த விதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய பொருள். மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்வதுதான் சமூகம். இதில் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு மனிதரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சார்ந்துதான் வாழ்கிறார்கள். இந்த நிலையில் நம் ஒவ்வொருவருக்கும் பிறரின் உதவியுடன் சில காரியங்கள் நடைபெற வேண்டி உள்ளது. ஆனால் அவைகளில் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை. அப்படி காரிய தடைகளை சந்திக்கிறவர்கள் இந்த மந்திரத்தை முறைப்படி ஜபிப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும் என்பது நிதர்சனமான முன்பேர்களே. அது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். சரிங்களா? அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலேயே பண்ண முடியும். நான் சொன்ன வழிமுறையை மறுபடியும் உத்தரவை கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் தேடி உங்களை அடையும். நன்றி நண்பர்களே. இது போன்ற நிறைய பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு அங்கே தர காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.